வணக்கம் நண்பர்களே, எஸ்எஸ்சி எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ், ஓல்டு கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினை ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின், ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லும்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸு. அதனால் அது படிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து, இந்த ஆர்கானிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆன்ஷியன் கல்ச்சர் ஆஃப் இண்டஸ் வேலி அண்ட் ஹிந்துசம் ஆஃப் டுடே இஸ் ப்ரூவ்டு பை த ஒர்ஷிப் ஆஃப், எதை வந்து ஒர்ஷிப் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து டூ, ஸ்டோன்ஸ், ட்ரீஸ், அனிமல்ஸ். இது ஆர்கானிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆன்ஷியன் கல்ச்சர் ஆஃப் இண்டஸ் வேலி அண்ட் ஹிந்துசம் ஆஃப் டுடே இஸ் ப்ரூவ்டு பை த ஒர்ஷிப் ஆஃப் ஸ்டோன்ஸ், ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேவா, தட்ஸ் குட். அடுத்து, How was Burma, now Myanmar, known as to ancient Indians? அது என்ன சொன்னா, ancient Indians. The answer is Swarna Bhumi. The answer is Swarna Bhumi. With whom is Junakar Rock inscriptions associated with? Junakar Rock is the inscription associated with Rudra ருத்ரடாமன். இதை வந்து அசோசியேட்டட் வித் ஜுனாகர் ராக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். நாலந்தா யூனிவர்சிட்டி வாஸ் கிரேட் சென்டர் லேர்னிங், ஆன்சர் இஸ் புத்திசம். நாலந்தா யூனிவர்சிட்டி வாஸ் கிரேட் சென்டர் ஆஃப் லேர்னிங் எஸ்பெஷலி இன் புத்திசத்துக்காக தான். ராதாஸ் ஆஃப் மகாபலிபுரம் வாஸ் பில்ட் டூரிங் தி ரெயின் ஆஃப், யார் காலத்தில் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, த ஆன்சர் இஸ் பல்லவாஸ். பல்லவ காலத்தில் தான் ராதா மகாபலிபுரத்தில் கட்டினாங்க. ஹூ இஸ் ஹைல்டு ஆஸ் த காட் ஆஃப் மெடிஷன் பை த ப்ராக்டிஷனர் ஆஃப் ஆயுர்வேதி, ஆயுர்வேதா, ப்ராக்டிஷனர் ஆஃப் ஆயுர்வேதா, யாரை வந்து காட் ஆஃப் மெடிஷன் அப்படின்னு சொன்னாங்க, பை த ப்ராக்டிஷனர் ஆஃப் ஆயுர்வேதா, ஒரு ஆயுர்வேத பிராக்டிஷனர், யார் அப்படின்னா தன்வந்திரி. சோ காட் ஆஃப் மெடிஷன் யார் அப்படின்னா தன்வந்திரி தான் காட் ஆஃப் மெடிஷன் இருக்காங்க. விச் வாஸ் ஒன்லி இண்டஸ் சைட் வித் அன் ஆர்டிஃபிஷியல் பிரிக் டக்யார்டு. ஆர்டிஃபிஷியல் பிரிக் டக்யார்டு எங்கே இருக்கு? தி ஆன்சர் இஸ் லோதல். எங்கே இருந்துச்சு அப்படின்னா, ஆன்சர் இஸ் லோதல். Which was the only Indus site with an artificial brick dockyard, Lothal. Which dynasty succeeded the Chalukyas in the Western India? Chalukyas ku appra vandha yaar appdi kekkranga. Chalukyas ku appra vandha Rashtrakutas. The answer is 4, Rashtrakutas. Adutha, up to where did Chandragupta Maurya empire extend the northwest? Up to where did Chandragupta Maurya's empire extend in the northwest? La vandu endu varaikkum avudaiya aatchiye vandu thagachindare appdi kekkranga. The answer is to Indus river. Indus river varaikkum Maurya aatchi irunduchu appdiranga. Prince Ellora conquered Sri Lanka in the 2nd century BC with which of the following dynasties of Dravida ruler was associated? எந்த திராவிட ரூலர் வந்து அங்கே போய் ஸ்ரீலங்காவில் போய் பிடிச்சாங்க, 2nd century பிடிச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. The answer is சோலா. சோலா மன்னர் தான் போய் ஸ்ரீலங்காவில் போய் பிடிச்சாங்க, 2nd century ஸ்ரீலங்காவில் போய் பிடிச்சாங்க சோலா. த ஆன்சர் இஸ் சோலா. அடுத்து, ஹர்ஷவர்தனா ஆர்கனைஸ்ட் ஹிஸ் ரிலீஜியஸ் அசம்பிளி. ஹர்ஷவர்தனா ஆர்கனைஸ்ட் ரிலீஜியஸ் அசம்பிளி அட் எங்கே வந்து ஹர்ஷவர்தனா ரிலீஜியஸ் அசம்பிளி வந்து இது பண்ணார்? 55வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, பிரயாக். பிரயாக் என்ற இடத்துல வந்து ஹர்ஷவர்தனா வந்து ஆர்கனைஸ் பண்ணார், ரிலீஜியஸ் அசம்பிளிஸ் ஆர்கனைஸ் அட் பிரயாக். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்
was absent in the terracottas of Indus Valley civilization. Indus Valley civilization terracotta இருந்த இல்லையா அதுல வந்து எந்த அனிமல் வந்து இல்லாம இருந்துச்சு டொமஸ்டிக் அனிமல்ஸ்ல வந்து was absent அது இல்லாம இருந்தது எது அப்படின்னு கேட்குறாங்க. So answer is cow. Answer cow. Cow தான் அந்த இதில் இல்லையா டெரோகாட்டாஸில் வந்து இல்லாத இண்டஸ் வேலி சிவிஸில் இல்லாத அனிமல் வந்து கவ். மீதெல்லாம் பஃபோலோ ஷிப்பு பிக்கலாக இருந்ததுக்கு கவ் மட்டும் டொமஸ்டிக் அனிமலில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Which among the following is the Shukard book? Shukard book of Buddhism. புனித நூல். புத்திசனுடைய புனித நூல் என்ன அப்படின்னு கேட்டால் திரிபிடகா. த ஆன்சர் இஸ் திரிபிடகா. த கிரேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இன் த குஷானா பீரியட் வாஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் குஷானா பீரியடில் கிரேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் ஆர்ட். த ஆன்சர் இஸ் ஆர்ட். ஹூ வாஸ் த ஃபஸ்ட் நோன் குப்தா ரூலர். குப்தா ரூலர் வந்து யார் ஃபஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. குப்தா ரூலர் யார் ஃபஸ்ட் என்னன்னா ஸ்ரீகுப்தா. அவர் தான் ஃபஸ்ட் ரூலர் ஸ்ரீகுப்தா. விச் வாஸ் த ஒன்லி இண்டஸ் வேலி இண்டஸ் சிட்டி வித்தவுட் ஏ சிட்டாடல். வித்தவுட் ஏ சிட்டாடல் எது அப்படின்னு சொன்னா சென்குட்ரா. சென்குட்ரா இது ஆன்சர். அசோகா கால்டு த தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில். அசோகா கால் தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் பாடலிபுத்ரா. தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் எங்கே நடந்து அசோகா கூட்டினா தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் எந்த இடத்துல நடந்ததுன்னா பாடலிபுத்ரா. The tutor of Alexander Great was. Alexander teacher, tutor யார் அப்படின்னு கேட்குறாங்க. The answer is Aristotle. Tutor of Alexander. Alexander tutor-னா Aristotle. Which of the following literacy works belongs to classical Sanskrit literature? Classical Sanskrit literature-ல வந்து எது இருக்கு? Which of the following literacy works belongs to? இது எதோட சார்ந்தது? சென் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரை எதை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆன்சர் இஸ் மேகதூதம். மேகதூதம் லிட்ரேசி சான்ஸ்கிரிட் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் எது அப்படின்னா மேகதூதம். ஹூ ப்ரொஃபவுண்டட் த எயிட் ஃபோல்ட் பாத் ஃபார் எண்ட் ஆஃப் மிஸ்டரி ஆஃப் மேன்கைண்ட். யார் ஹூ ப்ரொஃபவுண்டட் யார் சொன்னது எயிட் ஃபோல்ட் பாத். எயிட் ஃபோல்டு பார்த்து யார் சொன்னது அப்படின்னா கௌதம புத்தா. எயிட் ஃபோல்டு பார்த்து யார் சொன்னதுன்னா கௌதம புத்தா. த நம்பர் சிஸ்டம் ஜீரோ வாஸ் இன்வென்டட் பை. நம்பர் சிஸ்டம் ஜீரோ வாஸ் இன்வென்டட் பை. ஜீரோ இன்வென்ட் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் ஜீரோ வாஸ் இன்வென்டட் பை. த ஆன்சர் இஸ் ஆரியப்பட்டா. த ஆன்சர் இஸ் ஆரியப்பட்டா. சராக் வாஸ் எ ஃபேமஸ் குட் ஃபிசிசியன். சராக் வாஸ் எ ஃபேமஸ் குட் ஃபிசிசியன் ஆஃப் கனிஷ்கா. த ஆன்சர் இஸ் கனிஷ்கா. சராக் வாஸ் எ ஃபேமஸ் குட் ஃபிசிசியன் ஆஃப் கனிஷ்கா. Buddhism made an important impact. Buddhism made an important impact by allowing two sections of society into its fold. There were ரெண்டு செக்ஷன் இருக்கு புத்திசம்ல. அது என்ன எது அப்படின்னு கேட்குறாங்க. Women Sutras. Buddhism made an important impact by allowing two sections of society into its fold. எந்த சோசி இது வந்து முக்கியமாக வந்து அலோவ் பண்ணாங்க அப்படின்னா உமனையும் சூத்ராஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அலோவ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான முக்கியமான ஜிகேஸ் ரொம்ப முக்கியமான ஜிகேஸ் இருந்துச்சு. ரிப்பீட்டட் ஜிகேஸ் நிறையா இருக்குது.
இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஷினை படிச்சிக்கலாங்க, கண்டிப்பாக எஸ்எஸ்சியில் சக்ஸஸ் பண்ணிடலாம். நன்றாக படித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு 1300-400 வீடியோ போட்டிருக்கோம் அப்ராக்சிமேட்லி. அப்போ இந்த எல்லா வீடியோ பார்க்கணும் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்க முடியாது. நான் மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷு, அண்ட் தென் ஜிகே எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண நான் நண்பர்களுக்கு மட்டும்தான் எல்லா வீடியோவும் கிடைக்கும். அதனால் இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே, நன்றி, வணக்கம்.